ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சைல்ட் கேர் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். சைல்ட் கேர்னு வந்து ரொம்ப பெருசா எதுவும் நினைச்சுக்காதீங்க, நார்மல் சிம்பிள் விஷயம் தான். பட் ஆனா வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசங்க பொறுத்த வரைக்கும் நீங்க லோஷனோ பவுடரோ மோஸ்ட்லி வந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு அடிக்காதீங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, என் பையன் வந்து லாஸ்ட் இயர் பிறந்தான், கொரோனாவோட லாக்டவுன் டைமில் தான் பிறந்தான். அவன் பிறந்தப்ப வந்து மோஸ்ட்லி நார்மலாக பேபிஸ் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கழுத்து கை கால் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ கழுத்து வந்து ஒட்டி இருக்கும் தலையோட. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடுக்கில் வந்து, ஏன்னா அவன் பிறந்தது மார்ச் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கப்புறம் அந்த வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது கழுத்தில் வந்து ரொம்ப பொறி பொறியாக டாட் டாட்டாக வர ஆரம்பிச்சிது, ரொம்ப மைனியூட்டாக சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக குழந்தைக்கு வந்து கழுத்தில் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இச்சிங்காக இரிட்டேட் ஆகிற அளவுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப நிறைய ஆக ஆரம்பிச்சிது. நாங்களும் டாக்டர்ஸ் அப்படி இப்படின்னு எதேதோ கை வைத்தியம் அது இதுன்னு எதேதோ ட்ரை பண்ணோம், பட் எதுவுமே வந்து செட் ஆகலை. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் வந்து நான் அப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் பாப்பாக்கு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நம்ம என்ன இப்போ பிறந்ததும் பாப்பா வந்து ரொம்ப ஸ்மெல்லாக நல்லா இருக்கணும், வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பழங்காலத்துலேருந்து ஜான்சன் ஜான்சன் வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிராண்டு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பாப்பாங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக நல்லா இருப்பாங்க, வாசனையாக. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நியூ பார்ன்ஸ்னும் போது பால் அடி பால் ஸ்மெல்லு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்றதுனால மோஸ்ட்லி வாசனைக்காக வந்து நம்ம ஜான்சன் அண்ட் ஜான்சன் யூஸ் பண்ணுவோம் ஆரம்ப காலத்தில். பாப்பாவுக்கு வந்து வாசனையாக நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஜான்சன் அண்ட் ஜான்சன் யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது பாப்பாவுக்கு கழுத்து ஃபுல்லாக வந்து வேக்ரூ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. வெயில்னால வந்துச்சு, சிக்கன் சாப்பிட்றதுனால வந்துச்சு, அக்கி அப்படி இப்படின்னு என்னென்னமோ ரீசன்ஸ் வந்து சொன்னாங்க, என்னென்னமோ கை வைத்தியம் அது இதுன்னு எதோ ட்ரை பண்ணாங்க, பட் அவனுக்கு எதுவுமே செட் ஆகலை. பிறந்தப்ப வந்து எல்லா குழந்தைக்கும் வந்து கழுத்து தலையோட ஒட்டி இருக்கிறதுனால அவனுக்கு இன்னும் நல்லா ஒட்டி இருந்ததுனால குழந்தைக்கு அந்த வேர்வை படப்படப்பட இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. கழுத்து ஃபுல்லாக வந்து இது அளவுக்கு நல்லா அவனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் தான் அங்கே யோசிச்சோம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெயில் அடித்தப்ப கூட அவனுக்கு அப்படி கிடையாது. எதனாலன்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் அது ஆக அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. நம்ம அதே இடத்துல வந்து இன்னும் நல்லா பவுடர் அடிக்கும்போது அது இன்னும் வெளியே வந்து எல்லா இடத்துலையும் பட்டு பட்டு அந்த ஸ்வெட்டிங் ஆகிறது மூலமாக ஸோ எல்லா இடத்துக்குமே அது பரவிடுச்சு. அவனுக்கு மோஸ்ட்லி கையோட இடுக்கு காலோட இடுக்கு அந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு பரவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கொரோனா லாக்டவுன் டைமில் அவனை எங்கேயும் தூக்கிட்டும் போக முடியல. சரி அப்படி இப்படின்னு நம்ம நெட்டில் பார்த்து அது இதுன்னு நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே செட் ஆகலை. ஸோ கொரோனா டைம் அவன் டெலிவரி ஆனதுனால அவனுக்கு அந்த 45 days இன்ஜெக்ஷன் கூட அங்கே போடலை. அவங்க நார்மலாக போடுற அம்மா ஊசி கூட அவங்க போடலை. வித்தின் 1 weekில் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டான். நான் ஹாஸ்பிட்டலில் அவனை 45 days தூக்கிட்டு போகும்போது கூட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி இருக்குன்றதுனாலேயே வந்து அவங்க போடவே இல்லை இன்ஜெக்ஷன் பாப்பாக்கு. எதனால் அப்படின்னா, ப்ரைவேட்டில் தான் வந்து ஆக்சுவலாக அம்மா ஊசி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நம்ம இந்த 45 days இன்ஜெக்ஷன் போட போகும்ல, ஸோ அந்த மாதிரி போட போகும்போது பாப்பாக்கு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போட மாட்டோம், நீங்கள் சைல்ட் கேர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட்டோடு வாங்க, அப்போ தான் வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுவோம். ஏன்னா போட்டு பாப்பாவுக்கு ஏதாவது சேஃப்டி காய்ச்சி இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அதனால் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பயம் எடுத்துருச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, 45 days இன்ஜெக்ஷன் நம்ம போடணும், அது வேற தள்ளி போகுது, இந்த கொரோனா டைமில் நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போய் எங்கேன்னு போய் அலையிறது அப்படின்றது வந்து ரொம்ப வந்து மென்டல் ப்ரெஷராக ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது என்ன ஏது, ஏன்னா ஃபஸ்ட் பேபின்றதுனால நம்மளுக்கு மோஸ்ட்லி எதுவுமே வந்து தெரியாது அந்தளவுக்கு, பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதுபடி தான் கேட்போம். ஸோ அப்படி இப்படின்னு நம்ம விசாரித்து நம்ம போய் பார்த்து இது பண்ணுறதுக்குள்ளேயே 45 days அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டியது எனக்கு 55 days மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இன்ஜெக்ஷன் வந்து வெனஸ்டே மட்டும்தான் போடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஹாஸ்பிட்டல் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இவனுக்கு என்ன ஏதுன்னு நம்ம பார்த்து பண்ணுறதுக்குள்ளே 45 days இன்ஜெக்ஷன் எனக்கு 55 days மேலே அப்படி தள்ளி தான் அவனுக்கு போடுற மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட் இன்ஜெக்ஷனே. அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு யூஸ் பண்ண அந்த பவுடர் தான். ஸோ ஜான்சன் அண்ட் ஜான்சனில் நிறைய வந்து டூப்ளிகேட்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறவங்க வந்து அது ஒரிஜினல் தானா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து
பாப்பாக்கு யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பாப்பாக்கு எந்த பவுட்ரு லோஷன் எதுவுமே வந்து போடாதீங்க. நான் பாப்பாக்கு எப்படி இருந்துச்சு என்னன்றதை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்பாக்கு வந்து வாய் விட்டு சொல்ல தெரியாது, பட் ஆனால் அவங்களுக்கும் வந்து நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளோ இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் அதை விட மோசமாக தான் இருக்கும். எதுவுமே யூஸ் பண்ணாதது தான் ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது தான் ஹிமாலயா பிரிக்லி ஹீட் பவுடர். அதை நான் வந்து பாப்பாக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் பாப்பாக்கு இருந்த அந்த அந்த டாட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருந்த இடம் தெரியாமல் போச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த வேர்ப்ரூ மாதிரி வந்தது வந்து ஒரு மாதிரி வெள்ளத்தேம்பல் மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வருது போகுது வேறு இடத்துல வருது, இருந்த இடத்துல வந்து வெள்ளத்தேம்பல் அப்படின்ற மாதிரி வெள்ளை வெள்ளை வெள்ளையாக ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே இரிட்டேஷனாக ஆயிடுச்சு, என்ன குழந்தைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாதான் ஹிமாலயா பிரிக்லி ஹீட் பவுடர். ஸோ அதை நான் வந்து அவனுக்கு யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே ரொம்பவே எஃபெக்டிவாக அவனுக்கு எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் எல்லா பருவமும் சரி அந்த மார்க்ஸு எல்லாமே அந்த ஒயிட்டாக வந்த அந்த இது எல்லாமே ஒரு இடம் கூட இல்லாமல் குழந்தைக்கு கிளியராக போயிடுச்சு. அது போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் போய் நான் இங்கே இன்ஜெக்ஷனே போட்டேன். ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க இன்ஜெக்ஷன் போடவே மாட்டேன்னு கட்டாயமாக சொல்லிட்டாங்க. நான் இங்கே டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போனதுக்கப்புறம் தான் அவன் வரலே. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க. கேர் எடுத்து பார்த்துக்கும் போது ஸோ என்னென்ன அவனுக்கு யூஸ் பண்ணலாம், பசங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணுன்றதை டாக்டர்கிட்ட கேட்டு சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நியூ பார்ன்ஸ்க்குலாம். அதனால் வந்து எதையுமே எடுத்ததுமே அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டாக்டரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் எதுவுமே அவங்க மேலே வந்து நீங்கள் லோஷனோ இல்லை பவுடரோ எதுவும் ஆகட்டும் ரொம்ப வந்து அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் என்னோட வந்து செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸான என்னோட பையனுக்கு நான் அனுபவப்பட்ட விஷயம். அதை ஸோ உங்கள் டாக்டரை சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு பாப்பாக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பவுடரோ லோஷனோ என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து மற்றவங்க சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்றத வந்து குழந்தைங்களுக்கு தயவு செய்து நீங்கள் அதை போடாதீங்க. ஏன்னா வந்து ஸ்கின் வந்து அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் சாஃப்ட்ன்றதுனால நீங்கள் அதில் ரிஸ்கே எடுக்காதீங்க. நான் அப்படி தான் ரிஸ்க் எடுத்து அனுபவப்பட்டேன்றதுனால செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாரோ வந்து பெரியவங்க சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் கட்டாயமாக நினச்சி பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் என்னோட இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.